கொடைக்கானலில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், கனமழையின் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகளினுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கு? போக்குவரத்து நிலைமை குறிப்பாக கொடைக்கானல் பகுதியில் எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக வறண்ட வானிலையே நிலவி வந்த நிலையில் இன்று கொடைக்கானலில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப் பகுதிகளான பள்ளங்கி, வில்பட்டி, அட்டுவம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடுமையான மழை பெய்தது. இதனால் ஒரு சில இடங்களில் விவசாய நிலங்களும் கூட சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து கொடைக்கானலில் இந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வந்த கனமழையால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய அருவிகளான வட்டக்கானல் அருவி, வெளி நீர்வீழ்ச்சி அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கூட இந்த அருவிகளில் ஆர்ப்பரித்தும் கொட்டும் இந்த தண்ணீரை பார்த்து தங்களுடைய சுற்றுலாவை ரசித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.